ரோஜா சிரியில் லேட்டஸ்ட்டாக என்னெல்லாம் நடந்தது ப்ரிமோலப்பா தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம அர்ஜுன் சார் வீட்டில் அடுத்தடுத்து அடுக்கடுக்காக பிரச்சனைகள் வர்றது பார்க்கவே வேதனையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு லைக் போட்டு தெரிவிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அர்ஜுன் சாருக்கும் ரோஜாவுக்கும் அவ்வளோ எதிரிகள் இருக்காங்க சுற்றி, அதனாலேயே அவங்களுக்கு அடுத்தடுத்த கண்டம் அவங்கள நெருங்கிக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இந்த குழந்தைக்கும் வந்து கண்டம் இருக்குது அப்படிங்கிறது அமுதநாயகம் சொல்லியிருக்காங்க. நம்ம அர்ஜுன் சாரும் அன்னபூர்ணி பாட்டியும் சந்தோஷமாக போய் அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கான ஃபங்க்ஷனுக்காக டேட் குறிக்கிறதுக்காக போயிருந்தாங்க. அப்பதான் அமுதநாயகமா அந்த அதிர்ச்சியான தகவலை சொல்லியிருந்தாங்க. ஏன்னா குழந்தைக்கு நாள் எதுக்காக குறிக்க வந்திருக்கீங்க, எவ்வளவு பெரிய சோதனை அந்த குழந்தைக்கு வரப்போகுது, முதல்ல அந்த குழந்தையை காப்பாத்துற வேலையை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதுமே நம்ம அர்ஜுன் சாருக்கும் அன்னபூர்ணி பாட்டிக்கும் என்ன பண்றதே தெரியல. நம்ம அமுதநாயகமா என்ன சொல்றாங்களோ அது பிரகாரம் நடந்துக்கலாம், அப்பதான் குழந்தையை காப்பாத்த முடியும், அதுக்கான வழி என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அமுதநாயகமாவும் அந்த எலுமிச்சை பழத்தை மந்திரிச்சு நம்ம அன்னபூர்ணி பாட்டி கையில கொடுக்குறாங்க. இதை எடுத்துட்டு போய் வீட்டு வாசல்ல கட்டுங்க, அது மட்டும் இல்லாம ஏழு சப்த ரிஷிகளுக்கு நீங்க பூஜை பண்ணணும், அந்த மாதிரி பூஜை பண்ணும்போது அந்த குழந்தையை எடுத்துட்டு வெளியே எக்காரத்து கொண்டு வரக்கூடாது, இந்த பூஜை முடிகிற வரைக்கும் இந்த யாகம் முடிகிற வரைக்கும் குழந்தையும் ரோஜாவும் உள்ளதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கேட்டதுக்கு அப்புறம் இது எப்படியாவது போய் வீட்டில் சொல்லணும், ஆனால் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில நம்ம அர்ஜுன் சாரும் நம்ம அன்னபூர்ணி பாட்டியும் வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போனதுமே நம்ம கல்பனமா எல்லாருமே நம்ம சந்தோஷமா வந்து எப்போ டேட் குறிச்சிருக்காங்க என்ன ஏதுன்னு ஆவலாக கேட்க ஆரம்பிக்க, அதுக்கு நம்ம அன்னபூர்ணி பாட்டி பதிலும் சொல்லியிருக்காங்க. சரி, மூணாம் தேதியான ஃபங்க்ஷனுக்கான ஏற்பாடு சூப்பராக நடத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷம் இருந்தாலும், அந்த இடத்துல அர்ஜுன் சார் கூப்பிட்டு அன்னபூர்ணி பாட்டி கையில் அந்த எலுமிச்சை பழத்தை கொடுக்குறாங்க வாசலில் கட்டுன்னு சொல்லி. அதை கட்டிட்டு இருக்கும்போது நம்ம அர்ஜுன் சாருடைய மூஞ்சே வேற மாதிரி மாறி இருக்கு. அவங்களுக்கு கவலை அதிகமாகிடுச்சு, அந்த குழந்தைய எப்படியாவது காப்பாற்றணும், யார் தான் அப்படி நம்ம குழந்தைக்கு எதிரியாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயமும் அவங்களுக்குள்ள வந்துருச்சு. யார் என்னென்னு சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் அவருக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனால் நம்ம ரோஜா என்ன கேட்குறாங்கன்னா, எதுக்காக இதெல்லாம் கட்டுறீங்க, என்னாச்சு, எனக்கு ஒன்றும் புரியல, ஏதாவது தப்பாக நடக்க போகுதா அப்படிங்கிற அளவுக்கு கேட்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த இடத்துல ரோஜாவை சமாதானம் பண்ணிட்டாங்க. அன்னபூர்ணி பாட்டியும் சரி, வீட்டில் இப்போதைக்கு யாருக்கிட்டையும் விஷயத்த சொல்லாத, அந்த குழந்தை பிறந்த எல்லாருமே வந்து சந்தோஷமா இருக்காங்க, இந்த சமயத்தில் நம்ம சந்தோஷத்தை கெடுக்க வேண்டாம், நல்லபடியாக அந்த யாகத்தை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த கண்டமும் நமக்கு நீங்கிடும், அதனால் அதை பற்றி இப்போ பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எது எப்படியோ நம்ம ரோஜாவை ஒரு வழியாக சமாளிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு அமுதநாயகமாக பசும்பால் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க, யாகம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த யாகம் முடிகிற வரைக்கும் குழந்தையை எடுத்துகிட்டு எக்காரத்து கொண்டு வெளியே வரக்கூடாது இப்படிலாம் சொன்னதுக்கப்புறம் ரோஜாவுக்கு ஏதோ ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே மலர் வளையம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு, இப்போது அர்ஜுன் சாரும் ஏதோ சொல்ல தயங்குறாரு, ஏதோ நடக்க போகுது அப்படிங்கிற பயமும் உங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ நம்ம அர்ஜுன் சாரும் எதுக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம், குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த குழந்தை நல்லபடியாக ஆரோக்கியமாக ஆயுளோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சப்த ரிஷிகளுக்கு பூஜை பண்ணுறாங்க யாகம் பண்ணுறாங்களே தவிர வேறு ஒன்றும் இல்லை ரோஜா, நீ பயப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆமாம், என் குழந்தை நல்லா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது அப்படியே அவங்க மனசு மாறினாலும் அவங்களுக்குள்ள என்ன ஓடிக்கிட்டே தான் இருக்குது, ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த பாலி யசோதாவும் அமுதநாயகம் என்ன பேசுகிறாங்களோ அதை ஒட்டு கேட்டு வந்துட்டு எப்படியாவது அந்த யாகம் நடக்கும்போது வெளியே ரோஜா வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த சமயம் பார்த்து குழந்தையை எடுத்துட்டு ரோஜா வெளியே வர மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வீட்டில் பூஜையெல்லாம் பண்ணிட்டு நம்ம அன்னபூர்ணி பாட்டியும் அர்ஜுன் சாரோ அமுதநாயகம்மா பார்க்கறதுக்காக அந்த பசும்பால் எடுத்துட்டு கிளம்புறாங்க யாகம் பண்ணுறதுக்காக. ஆனால் அந்த சமயம் பார்த்து எல்லாரும் கிளம்பிடுவாங்க, குழந்தையை தூக்கிட்டு எப்படியாவது ரோஜா வெளியே வரதுக்கு ட்ரை பண்ண வைக்கலாம் அப்படின்னு பாலி யசோதா பிளான் போட, அந்த இடத்துல கல்பனம்மா அதுக்கப்புறம் பூஜா எல்லாருமே வீட்லேயே ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அர்ஜுன் சாருக்கு என்னன்னா, இந்த பாலி யசோதா மேலே அதிகமாக சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு, வீட்டில் பயங்கரமாக முறைச்சிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்து உங்களை வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கண்டிப்பாக நம்ம அர்ஜுன் சார் அந்த குழந்தையை நல்லபடியாக காப்பாற்றுவார். ஸோ அந்த குழந்தைக்கும் எந்த தீய சக்தியும் அண்டாத மாதிரி கண்டிப்பாக அந்த பூஜையும் நல்லபடியாக முடியதா போகுது. என்ன நடக்க போகுது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.